நம்ம இந்தியாவோட அடுத்த முப்படை தளபதி யார்? இந்த ஒரு கேள்விதான் எல்லா இடத்துலையுமே வந்து பரவலாக வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. ஏன்னா நம்மளோட முப்படை தளபதி பிபின் ராவத் அவரோட மறைவுக்கு பிறகு யார் இந்த சவாலான பதவியில் வந்து வகிக்க போகிறாங்க, யாருக்கு வந்து இந்த பதவி வந்து போக போகுது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் தான் எல்லா இடத்துலையுமே வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. ஏன்னா இந்த முப்படை தளபதி அப்படின்ற பதவி வந்து சாதாரண பதவி கிடையாதுங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு அடுத்து மூன்று படைகளையுமே வந்து ஒருங்கிணைச்சு எந்த ஒரு விஷயம் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு சொல்லணும்னா கூட இந்த முப்படை தளபதினால் மட்டும்தான் வந்து முடியும். அது அதனால் வந்து அடுத்து வந்து யார் வந்து முப்படை தளபதி ஆக போகிறா அப்படின்ற ஒரு சில கேள்விகள் வந்து போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம அடுத்த முப்படை தளபதிக்கு ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட இராணுவ தளபதியாக இருக்க எம்எம் நரவானே அவர்கள் வந்து அடுத்த முப்படை தளபதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா டிஃபென்ஸ் செக்டர்லேயே வச்சு பார்க்கும்போது இவர் தான் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சனும் கூட, அதே சமயத்தில் இவர் தான் ரொம்ப சீனியரான பர்சனாக வந்து இருக்காரு. ஸோ அதனால் இவர் அதிகமான வாய்ப்புகள் வந்து இவருக்கு இருக்குது முப்படை தளபதி ஆகிறதுக்கு. இப்போ நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கலாம், ஏன்பா ஆர்மி சீஃபை வந்து போடுறாங்க, அதே மாதிரி நேவி சீஃபையோ இல்லை வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சீஃபையோ வந்து போடலாம் இல்லையா அப்படின்னு கேட்டால், ஸோ இப்போ உள்ள நேவி சீஃபும் சரி ஏர்ஃபோர்ஸ் சீஃபும் சரி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து பதவியேற்றிருக்காங்க. ஸோ ஆர்மி சீஃபை கம்பேர் பண்ணும்போது, நம்மளோட நரவானே அவர்களை கம்பேர் பண்ணும்போது, அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே வந்து கம்மியாக தான் வந்துருக்கும். அதே நம்மளோட எம்எம் நரவானே அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்திய சீனா எல்லை பிரச்சனையில் வந்து அதிகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்துருப்பாரு. ஸோ இந்த சமயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் எல்ஏசி பகுதிகளில் வந்து நிறைய எல்லை பதற்றம் வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து சமாளிக்கிறதுக்கு நிறைய தடவை பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து சமாளித்தனால இவர் வந்து முப்படை தளபதி ஆகும்போது நல்லா இருக்கும், இவர் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால இவரோட செயல்பாடுகள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நரவானே அவர்கள் வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதே சமயத்தில் முன்னாள் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் இருக்காங்களா பதோரியா அவர்களும் வந்து முப்படை தளபதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் இருந்த காலகட்டத்திலையும் இந்திய சீனா எல்லை பிரச்சனை வந்து உச்சக்கட்டத்தில் வந்து போச்சு. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரஃபேல் டீலாம் வந்து போட்டு இந்தியாவுக்கு வந்து ரஃபேல் போர் விமானங்களை ரொம்பவே சீக்கிரமாக, அதாவது நம்ம போட்ட அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து ரஃபேல் போர் விமானங்களை வந்து இந்தியாவுக்கு வந்து வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதனால் அவரை போட்டாலும், அவரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன், அவரை போட்டாலும் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முப்படை தளபதி, அடுத்த முப்படை தளபதி, ரெண்டாவது முப்படை தளபதியாக பிபின் ராவத்துக்கு அடுத்து வந்து எம்எம் நரவானே அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் அதை பற்றி அஃபீஷியலாக எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுக்கல, பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பிபின் ராவத் அவர்கள் வந்து முப்படை தளபதியாக இருந்தபோது மிகப்பெரிய குறிக்கோள் என்ன இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எப்படி வந்து சீனா வந்து இப்போ நம்மளோட படைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து தரைப்படை, கடற்படை, கப்பல் படை அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக விமானப்படை அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக தான் வந்து எந்த ஒரு படையாகவும் வந்து இருந்து செயல்படுவோம். ஆனால் சீனா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ லடாக்கில் வந்து படைகளை குவிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வெஸ்டர்ன் தேட்டர் கமாண்ட், இந்த மாதிரி தேட்டர் கமாண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த தேட்டர் கமாண்டில் வந்து எல்லா படைகளுமே வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆர்மி ஃபோர்ஸும் வந்து இருப்பாங்க, ஏர் ஃபோர்ஸும் இருப்பாங்க, நேவி ஃபோர்ஸ், அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு டீமாக வந்து இருந்து தான் வந்து எந்த ஒரு படைகளை குவிக்கிறதுனாலும் சரியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி முப்படைகளையுமே வந்து ஒருங்கிணைச்சு நம்மளும் இந்த மாதிரி ஒரு தேட்டர் கமாண்டை வந்து உருவாக்கணும் அப்படின்றது பிபின் ராவத் அவர்களோட மிகப்பெரிய கனவாக வந்து இருந்துச்சு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அவர் இருக்கும்போது வந்து செய்ய முடியாமல் வந்து போயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் செக்டாரில் வந்து அடுத்து வந்து மாடர்னைசேஷன் நிறைய வந்து கொண்டு வரணும். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இருக்க காலகட்டங்களுக்கு தகுந்தாப்பில் வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் வந்து அல்டர்னேட்டிவாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவரோட மிகப்பெரிய கனவாக வந்து இருந்துச்சு. ஸோ அடுத்து வர்றவங்க இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்களா, இந்த மாதிரி சவால்கள்லாம் வந்து சந்திப்பாங்களா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக வந்து இருந்துச்சு. ஏன்னா பிபின் ராவத் அவர்கள் இருக்கும்போது என்ன சொன்னார்னா, நம்ம வந்து பாகிஸ்தானை தான் வந்து எதிரியாக வந்து நினச்சிட்ருக்கோம், ஆனால் பாகிஸ்தானுக்கு மேலே வந்து சீனா வந்து நம்ம பரம எதிரியாக வந்து நினைக்கணும், நம்ம சைபர் செக்யூரிட்டிலையும் சரி பல இடத்துல வந்து சீனா வந்து நமக்கு மிகப்பெரிய தலைவலியாக வந்து இருந்துகிட்ருக்கு, அதனால் சைனாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாக வந்து நிறைய விஷயங்கள், ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அவர் வந்து சைனா வந்து எதிர்க்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பேசினார். ஸோ அது மாதிரி அடுத்து வர்ற சிடிஎஸ் வந்து இருப்பாங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு வந்து தெரிவிப்பாங்களா, இந்திய சீனாவை எல்லை பிரச்சனை எந்த மாதிரி ஒரு திசையில் வந்து மாறப்போகுது, இன்னொரு பக்கம் வந்து பாகிஸ்தான் வந்து நமக்கு வந்து குடச்சலை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு, ஆப்கானிஸ்தானில் ஒரு மாதிரி நிலைமை வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கிறனால அடுத்து யார் சிடிஎஸ்ஸாக பதவி ஏற்க போகிறா அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து முக்கியமாக பார்க்கப்படுது. நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்லையும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸாக வந்து இது வந்து போயிட்டுருக்கு. ஸோ அஃபீஷியலாக அப்பாயிண்ட் பண்ணவனே கண்டிப்பாக அதை பற்றி நம்ம வந்து வீடியோ வந்து போடலாம். உங்களுக்கு என்ன தோணுது, இந்த பதோரியா அவர்கள் வந்து முப்படை தளபதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை நரவானே அவர்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.